ஹாய், வணக்கம். வெல்கம் டு தங்கன் டீம் கிச்சன். மறுபடியும் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிளான ரெசிபியோடு வந்திருக்கேன். மஷ்ரூம் சுக்கா வெறும் சாதத்தில் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பிரியாணியில் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது பியோ வெஜ்ஜி தான், நீங்கள் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ரெண்டு மஷ்ரூம் போட்டு நான் செய்ய போகிறேன். எல்லாத்துலேயும் ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, ஸோ அதை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி அந்த மஷ்ரூம் சுக்கா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரெண்டு மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு, சால்ட்டு கொஞ்சோண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு கோதுமாவு, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமாவு போட்டுட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கங்கிட்டு அந்த மஷ்ரூம்லாம் உடையாதபடி அழகாக வந்து கழுவிக்கிங்க. ரெண்டு மஷ்ரூமும் அப்படி தான் கழுவி எடுக்கணும், அப்படி தான் சுத்தம் பண்ணணும். அப்போ தான் அந்த மேலே உள்ள அழுக்கெல்லாம் கிளியர் ஆகிரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் உண்டனாக வேணும். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, பொரிஞ்சிருக்கும். பொரிஞ்ச பிறகு 2 வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன், என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் நல்லா செவந்த பிறகு அதுக்கங்கிட்டு கார்லிக் வந்து 1 பொடி எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு இருக்கும், அதையும் போட்டுக்கோங்க. பூண்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் முழுசு முழுசாக. ஸோ அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு கறி லீஃப் 1 பொடி போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு அதுக்குங்கிட்டு 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்படி உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் 2 மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் 1 மிளகாய் தான் போட்டிருக்கேன், க்ரீன் சில்லி தான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா செவந்த பிறகு அதுக்கங்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. மொதல் நம்ம போட்டது வெறும் கார்லிக், இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா செவந்த பிறகு தக்காளி, 1 டொமேட்டோ அதையும் போட்டு நல்லா கிண்டிக்குங்க. போட்டுட்டு போதுமான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குங்க. சால்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், சாரி மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நான் போட்டது வந்து மல்லித்தூள். போட்டு கிண்டி விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, அனல் லைட்டாக குறைச்சிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்குங்க. அதில் சேர்த்துக்கிட்டு தண்ணியெலாம் நம்ம ஊற்றக்கூடாது, ஏன்னா அந்த மஷ்ரூமில் வந்து எப்பயுமே தண்ணி இருக்கும். நல்லா வந்து அனல் குறவாக வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 மூடி போட்டு மூடிடுங்க. இல்லை தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னா மஷ்ரூமில் எப்பயுமே வந்து தண்ணி விடும். அதனால் வந்து நம்ம மூடி வச்சிட்டோமோ அந்த தண்ணியெலாம் அதில் இறங்கிடும். பாருங்க, நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டுன்னு. இப்போ நம்ம கிண்டி விடுறப்ப பார்த்து மெதுவாக கிண்டணும், அந்த மஷ்ரூம் வந்து உடையாமல் படி. நல்லா கிண்டி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம வந்து பெப்பர் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுறாதீங்க, அப்புறம் பெப்பர் மஷ்ரூம் ஆயிரும். 1 டேபிள் ஸ்பூன் மஷ்ரூமும் சோம்பு தூள் வந்து இடிச்சிக்கோங்க. இடிச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இதையும் கிண்டி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க, கொத்தமல்லி 1 பொடி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுட்டு கடைசியாக கிண்டி விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வெஜ்ஜிக்கு சைவக்காரவங்க தாராளமாக சாப்பிட்லாம். மஷ்ரூம்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்க வருகிறேன்.